ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக். இன்றைக்கி நம்ம சூப்பரான மினி இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அது பாசிப்பருப்பில் செய்ய போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் கூடவே கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு துண்டும் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஒரு 2 டீஸ்பூனும் சேர்த்து ஒரு 4 விசில் கொடுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 30-40 சின்ன வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் முழுசாக போட்டு வதக்கலாம். இங்கே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் பயன்படுத்த போகிறோம், மெயினான காரம். அதனால் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் இங்கே 8 பச்சை மிளகா போட்டுட்ருக்கேன். முருங்கைக்காய் சீசன் இல்லையா, அதனால் நான் இங்கே முருங்கைக்காய் எடுத்துகிட்ருக்கேன். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிட்டு இந்த சாம்பாருக்கு நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை, தக்காளியோட புளிப்பில் தான் இந்த சாம்பாரே செய்ய போகிறோம். அதனால் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 6 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். காய் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பை நல்லா மசித்து அதோடு சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். சாம்பார் நல்லா கொதித்ததும் டேஸ்ட்டுக்காக நான் இங்கே 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு பிடி கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். தாளிப்புக்கு 3 ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கூடவே கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க, அதனால் கண்டிப்பாக ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தாளிச்சாச்சு, நம்மளோட சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு சாம்பாரில் பீன்ஸ் கேரட் போட்டு செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும். இந்த சாம்பாரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மினி இட்லி ஊற்றி பரிமாறும்போது பொடியாக பச்சை வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்து சாம்பார் ஊற்றி கொடுங்க. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு, ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.